ஹலோ யூஸ் வெல்கம் டு சேஞ்ச் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பத்தி ஒரு பேசிக் இதுதான் வந்து நான் பார்க்க போறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்னமெண்ட் தான், அந்த யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டி. ஸோ இது எப்படி வந்து இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து கோல்டை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோ ஆயிருக்கு. இப்போ வந்து கரண்டா இப்போ நம்ம வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4600 பெர் கிராம் போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அப் டு 5100 வரைக்கும் வந்து ஒரு கிராம் வந்து கோல்டு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டோட ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருப்போம், டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் வந்து எதுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு டச் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க, கோல்டு சேல் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சின் போது நம்ம டப்புனால வந்து காசாக மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கோல்டு. ஸோ உங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கோல்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா அதோட லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி, ப்ளஸ் அது ஆர்னமெண்ட்ஸாக இருக்கும் போது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஒரு வீட்டில் நம்ம போடுறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கோல்டுடைய பேசிக்ஸ் அது. ஸோ கோல்டு பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.